ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் கைஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு தொடர்புடைய நபர்னு சொல்லலாம். தேவனாலே பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து முடிக்கும்படி அனுப்பப்பட்டவர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துறதும் இவர் தான். இவரை எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பேர் என்னென்னு சொல்லி அந்த சஸ்பென்ஸை நான் உங்களுக்கு குறைக்க விரும்பலை. இவர் பேர் சொல்லாமல் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இவர் யாருங்கிறது தெரியும். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறப்புலேருந்து இவர் மறைவு வரைக்கும் எல்லா விஷயமும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவருடைய பிறப்புலேருந்து பார்க்கலாம். இவங்க அப்பா பேர் ஜக்கரியா, இவங்க அம்மா பேர் எலிசபெத். இவங்க ரெண்டு பேரும் தேவனுக்கு உண்மையாக இருப்பாங்க. இவங்க அப்பாவோட வேலை என்னென்னா மதகுருவாக இருப்பார். அந்த காலத்தில் தூபங்காட்டுற வேலையெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தடவை இவர் பேர் சீட்டு குலுக்கி போடுறப்ப வந்துடும், இவர் தூபங்காட்டுறதுக்காக போவார். இவர் என்னதான் மிகப்பெரிய ஒரு மதகுருவாக இருந்தாலும் இவர் மனசில் ஒரு கவலை இருக்கும். என்னென்னா இவருக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை. அந்த கவலையோடையே இவர் தூபங்காட்டுறதுக்காக போவார். ஆனால் இவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், என்னென்னா இவர் முதல் முறையாக தூபம் காட்ட போகிறார் அப்படின்னு. இவர் உள்ளே போய் தூபம் காட்டுற எல்லா பணியும் செஞ்சுட்டு இருப்பார். அப்போ திடீர்னு ஒரு தேவதூதன் இவர் பக்கத்தில் வந்து நின்று, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு அப்படிம்பாரு. என்ன அவர் சொன்னார்னா, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இந்த மாதிரிலாம் பேர் வைக்கணும், இந்த மாதிரிலாம் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு இவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன்னா இவர் வயது நிறைந்தவராக இருப்பார். அதனால அந்த தேவதூதன் என்ன பண்ணுவார்னா, இவர் வாயை வந்து அடைச்சி போட்டுருவாங்க. இவர் ஆலை தொட்டு வெளியே வருவார். வெளியே வந்து இவர் பேச ட்ரை பண்ணுவார், ஆனால் இவரால் பேச முடியாது. அங்கே இருந்த மக்கள்லாம் இவரை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவர் ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க, அதனால் இவரால் பேச முடியல, தேவன் வந்து இவரை தண்டிச்சிட்டார் அப்படின்னு பார்ப்பாங்க. உள்ளே போகிறப்போ இவங்க ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வெளியே வந்தோடனே இந்த நிலைமையை பார்த்தோன்னே இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கவலையாக நடந்துதான் மாறிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு செயல் வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. தேவதூதன் சொன்ன மாதிரியே சில மாதங்கள் கடந்து போச்சு. அதே மாதிரி இவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ப்ரெக்னென்ட் ஆகி தேவதூதன் சொன்ன மாதிரியே இந்த குழந்தையை வந்து அவங்க வளர்த்துருக்க தயாரானாங்க. அந்த குழந்தை வந்து பிறந்துச்சு. இந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அந்த குழந்தை ஏற்படுத்துச்சு. தேவதூதன் சொன்ன மாதிரியே குழந்தையும் பிறந்துருச்சு. அதனால தேவதூதன் சொன்ன பேரே வைக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவுக்கு வந்தாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கவும் போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கிருந்தவங்க வந்து குழந்தைக்கு வேறு பேர் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி பேர் வைக்க போவாங்க. ஆனால் இவங்க அம்மா வந்து டக்குன்னு தடுத்துருவாங்க, வேணாம் இந்த பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த தூதன் சொன்ன பேரை வைக்கலாம் அப்படின்னு அவர் ஸ்லேட்டை வாங்கி அது என்ன பேருங்கிறத அந்த ஸ்லேட்டில் எழுதி காமிப்பார். அந்த பேரையே அவர் வைப்பார். வச்சக்கப்புறம் அவர் வாய் கட்டப்பட்டிருக்கும். அந்த பேர் வச்ச உடனே அவர் கட்டியிருந்த வாய் வந்து விடுவிக்கப்படும். இந்த பேர் வேறு யார் இல்லைங்க, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான், நம்மளுடைய யோவான் தான். யோவான் தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக பிறந்தவனும், அது என்னதுன்னா இறைப்பணி செய்கிறதுக்காகவும் தேவனுக்கு ஒரு சீரான பாதையை அமைக்கணுங்கிறதும் உணர்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற மேசியா தன்னுடைய ஒரு பார்வைக்கும் அப்பாற்பட்டவர், தன்னுடைய ஒரு எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டவங்கிறையும் உணர்ந்திருந்தார். யூதேயா தேசம் இயேசு பிறந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் யூதேயாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஏரோது ராஜா காலமாக இருந்தார். ரோம சாம்ராஜ்யம் வந்து யூதேயா நாட்டை கைப்பற்றியிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மக்கள் மத்தியில் மிக குழப்பமும் ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் நிறைந்த காலகட்டத்தில் தோன்றியவர் தான் யோவான். அவருக்கு இது ஒரு நல்ல ஏற்ற காலமாக இருந்துச்சு. ஏன்னா மக்களை ஈஸியாக ஆண்டவர் பக்கம் திருப்பக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் இருந்தாங்க. அவர் யோர்தான் நதியில் ஆண்டவரை பற்றி மக்களுக்கு தெளிவாக போதிச்சுட்டு இருந்தார். இயேசு வருவதற்காக ஒரு சீரான பாதையை அமைச்சு தரணுங்கிற ஒரு நோக்கத்தோட மக்களுக்கு போதனை செஞ்சார். இயேசுவின் முன்னோடியாகவும் அவர் விளங்கினார். இயேசுவுக்கு ஒரு நல்ல ஏற்ற இடத்தை ஏற்படுத்தி தந்தவர் நம்மளுடைய யோவான் தான். யோவான் தன் தகப்பனுடைய வேலை, அதாவது மதகுரு வேலையை அவர் புறக்கணிச்சிட்டு மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிற ஒரு தீர்க்க தரிசன வேலையை பார்த்தது ஒரு மிகவும் ஆச்சரியமான வேலை. யோவானை அடையாளப்படுத்திய இன்னொரு மிகப்பெரிய செயல் இருக்குது. அது என்னென்னா மக்களுக்கு புனித ஸ்நானம் கொடுத்தார். அதனால தான் இவர் பேர் ஒரு மிகப்பெரிய புனை பெயரை பெற்று யோவான் இருந்த பேர் யோவான் ஸ்தானகன்னு மாறிச்சு. யோவான் யோர்தான் நதியில் அந்திரேயா ஆண்ட்ரூ வரைத்து தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு. பரலோக ராஜ்யம் நெருங்கி வந்துருச்சு, பழைய வாழ்க்கையெல்லாம் உனக்கு இல்லாமல் போயிடும், உனக்கு ஒரு வேற ஒரு புதிய வாழ்க்கை இருக்கும், அது இதை விட மேன்மையாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த ஞானஸ்தானத்தின் ஆரம்பமாக விளங்கினார். யோவானுடைய மெசேஜ் ரொம்ப சிம்பிள், அதாவது
பாவங்களை விட்டு நீ புனிதமானவனா மாறு, புது வாழ்வை வாழு. இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கப்பதான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு யோவானை பார்க்க வருவாரு. யோவான் இயேசுவை பார்த்து யார் நீன்னு கேட்பாரு. அப்போ நம்ம இயேசுவும் என்ன சொல்லுவார்னா, நான் நாசரேத்தை சேர்ந்த ஜீசஸ் அப்படின்னு யோவான் கிட்ட பதில் சொல்லுவாரு. யோவான் அவரை வந்து வரவேற்பாரு. குறிப்பிட்ட நபரை கண்டுபிடிக்கிறது தான் அவருடைய முக்கியமான வேலையா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா வந்து யோவான் இயேசுவை கண்டுபிடிக்கல, இயேசு தான் யோவானை கண்டுபிடிச்சாரு. இயேசு கிட்ட இயற்கையாவே ஏதோ ஒரு புனிதத்தன்மை, அந்த புனிதத்தன்மையை கண்டிப்பா யோவானும் உணர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் யோவானும் இயேசுவும் வனாந்தரத்துல கொஞ்ச நாட்கள் கழிப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிட்டு இருந்திருப்பாங்க. யோவான் வந்து நல் மார்க்கத்துக்குரிய வழி இதுதானும், அதுக்கப்புறம் உன்னுடைய கண்கள் வந்து உன் தேவனை நோக்கி தான் பார்க்கணும், அவர் தான் உன்னுடைய மெய்ப்பனும் சொல்லி தருவாரு. யோவான் அந்த நேரத்துல இயேசுவுக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு நல்ல ஆசானாகவும் இருந்தாரு. யோவான் அதுக்கப்புறம் இயேசுவை தன்னுடைய சொந்தம்னு உணர்ந்தாரு. தான் ஒரு தனி மனுஷன் இல்லைங்கிறதும் உணர்வாரு. ஏன்னா இயேசுவை பார்க்கறப்போ ஒரு நெருங்கின உறவா உணர்வாரு. இயேசு யோவான் போதித்த ஒவ்வொரு செயல்களை பார்க்கும்போதும் தான் எதற்காக அனுப்பப்பட்டங்கிற நோக்கத்தை உணர்ந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம யோவானுடைய ஒவ்வொரு செயலால இவர் ஈர்க்கப்பட்டு தானும் ஞானஸ்தானம் எடுக்க வேணுங்கிறத அவர் உணர்ந்திருக்கணும். அதனாலதான் அவர் ஞானஸ்தானம் எடுக்க முற்பட்டு வருவாரு. யோவான் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தாரு. பரலோகத்திலிருந்து மெசியா வருவாரு, வந்து ரோம அரசாங்கத்தோட அட்டுழியத்தை நிறுத்தி அவருடைய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவாருங்கிறதுல விசுவாசமா இருந்தாரு. ஆனா மக்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு. ஜான் தான் வரப்போற மெசியாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதாவது யோவான் ஒரு விஷயத்துல நிலையா இருந்தாரு. என்னன்னா, தான் வரப்போற மெசியா இல்லைன்னு, அவரு என்ன காட்டிலும் வல்லமை அதிகம் உள்ளவரும், அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவன் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தாரு. தான் வரப்போற மெசியாவுக்கு புனிதஸ்தானம் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறத நல்லா உணர்ந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம தான் மெசியா இல்லைங்கிறதையும் அவருக்கு முன்னோடியா நான் அனுப்பப்பட்டிருக்கேங்கிறதையும் அவரு அவங்க கிட்ட சொன்னாரு. இயேசுவும் புனிதஸ்தானத்துக்காக தயாரா இருப்பாரு. யோவான் அவரிடத்துல போய், ஊ மூலமா தான் நான் புனிதஸ்தானம் பெறணும், நீயா புனிதஸ்தானம் பெறற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, இப்படி நடக்கணும் தான் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத யோவான் இடத்துல சொல்லுவாரு. யோவான் பாவங்களை போக்குறாருன்னா இயேசு பாவமே செய்யல. இருந்தாலும் அவருக்கு ஞானஸ்தானம் பெற வேண்டியங்கிறது ஒரு கட்டாயமாக இருந்துச்சு. இந்த செயல், அதாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிற இந்த செயல், அங்கே ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்கப்பட்டது. அதாவது புதிய ஏற்பாட்டின் ஒரு மிகப்பெரிய செயலாக இது கருதப்பட்டுச்சு. யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் பண்ணி வச்சு அது மூலயமா என்ன ஒரு மகிமை நடக்க போகிறதுங்கிறத யோவான் உணராமல் இருந்திருக்கலாம். ஏன்னா வேதாகமத்தில் இயேசு யாருக்கு அடையாளமாக அனுப்பப்பட்டாருங்கிறத ஒரு வசனத்து மூலமாக உறுதி பண்ணுவாங்க. இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இது வந்து யோவானுக்கு ஒரு யாருன்னு தெரியாதங்காட்டி தான் இந்த வசனத்தை சொன்னதாக கூட இருக்கலாம். ஞானஸ்தானுக்கு பின்பு இயேசு ஏதோ ஒரு செயலை கண்டிருப்பார். அது வந்து யோவானுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அது ஏன் அவருக்கு தெரியல, அது என்னவாக இருக்குங்கிற ஒரு ஏக்கம் யோவான்கிட்ட இருந்துச்சு. இந்த செயலுக்கு அப்புறம் அவர் சாதாரண தச்சனுடைய குமாரன் இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு யோவான் வருவார். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இயேசு அந்த இடத்த விட்டு கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவார். அதாவது அவர் வனாந்திரத்துக்கு போயிடுவார். இந்த செயல் முடிந்தக்கப்புறம் யோவான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுப்பார். அது என்னதுன்னா, வனாந்திரத்தில் தொலை தூரத்தில் யூத மக்கள்களை தயாராக சொல்லி ராஜாங்க தலைமையை எதிர்கொள்ளலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். அவருக்கு எங்கிருந்து இதை ஆரம்பிக்கணுங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அவர் கலிலியாவுக்கு போனார். கலிலியாவில் இருக்க திபேரியாவுக்கு போனார். பெரும்பாலான யூதய தேசம் வந்து ரோமானிய அரசால ஆளுகைக்குட்பட்டது. ஆனால் சின்ன கலிலியா மட்டும் ஏரோது உடைய குமாரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதில் ஒரு ஏரோதோடைய மகனோட பேர் வந்து ஹெரோட் ஆன்டிபஸ். அவர் தான் அந்த கலிலியாவை ஆட்சி செஞ்சு வந்தார். யோவான் ஹெரோட் ஆன்டிபஸை தான் இலக்காக வச்சுருந்தார். ஏன்னா அவருடைய வாழ்க்கை வந்து மிகவும் கவலைக்கிடமாக நலிந்த நிலைமையில் இருந்துச்சு. அதனால அவரை இலக்காக வச்சு போனார். ஹெரோது வந்து தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை கவர்ந்து வந்திருப்பார். அது மிகப்பெரிய தவறான செயல். அதை சுட்டி காட்டி அவர் அதுக்கு மனம் திரும்பினா அதன் நிமித்தமாக அந்த நாட்டு மக்கள் நிறையா பேர் ரட்சிப்புக்குள்ளாக வருவாங்கன்னுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் யோவான் இந்த செயலை செய்ய முற்படுவார். ஆனால் ஏரோது ஃபேமிலி வந்து ரொம்ப ஆபத்தான ஃபேமிலி. தனக்கு எதிராக வர எந்த ஒரு சக்தியும் அவங்க தவிடுபடி ஆக்கிடுவாங்க. இதை தெரிஞ்சு தான் யோவான் முற்பட்டு போய் தன் உயிரையே துச்சமாக மதித்து அங்கே போய் நின்னார். ஹெரோட் ஆன்டிபஸோட மனைவியான ஏரோதியால் யோவான் பண்ணுற செயலால் ரொம்ப கோபம் உட்கொள்வாங்க. அதனால ஹெரால்டுக்கிட்ட யோவான் ஏதாச்சும் பண்ண சொல்லி கட்டளிடுவாங்க. ஆனால் ஹெரால்டு வந்து, மக்கள்லாம் யோவானுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால ஏரோதியால் வந்து கோபம் விட்டு எந்திச்சு போயிடுவாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் ஏரோது வந்து யோவானை கைது பண்ண சொல்லுவார். அதனால காவலாளிகளும் யோவானை கைது பண்ணிடுவாங்க.
டெட் சீ கடற்கரை ஓரத்தில் பாலைவனத்தில் மிகப்பெரிய உயரத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு ஜெயில் தான் மெக்கரேயஸ்ங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கோட்டை. அது டைபேயஸில் இருந்து 160 கிலோமீட்டரையும் ஜெருசலேம்லேருந்து 65 கிலோமீட்டரும் தள்ளி இருந்துச்சு. அங்கே ஒரு புல் பூண்டுமே விளையாது, உணவுக்கு அங்கே ரொம்ப நெருக்கடி. இந்த சூழ்நிலையில் யோவான் அவருடைய சீஷர்களிலிருந்து விலக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தார். அந்த கோட்டை வந்து மக்களை கொடுமைப்படுத்துறதுக்குன்னே கட்டப்பட்ட கோட்டை. அந்த காலத்தில் வந்து மனித உரிமை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே மிகப்பெரிய சித்திரவதை தான் கொடுப்பாங்க. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவுங்கிறது இவங்களை யார் பார்க்குறாங்களோ அவங்க ஏதாச்சும் கொண்டு வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவே, வேறு உணவே இங்கே கிடைக்காது. ஒருத்தரை மன ரீதியாக உடைக்கக்கூடிய இடம்தான் இந்த சிறைச்சாலை. இப்போ யோவானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சீஷன் அந்திரேயா அங்கே வருவார். அவரை பார்க்குறக்கு எதுக்கு அங்கே வருவார்னா ஒரு விஷயத்தை சொல்கிறக்கு வருவார். என்னென்னா, நீங்கள் போனதுக்கப்புறம் மக்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்காருன்னு ஒரு செய்தி சொல்கிறதுக்காக அங்கே வருவார். யோவான் அதை கேட்டுட்டு அது யாருன்னு கேட்பார். அதுக்கு அந்திரேயா சொல்லுவார், அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய இயேசு தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவார். இந்த விஷயத்தை கேட்டோன்னா யோவானுக்கு ஒரு குழப்பமும் இருக்கும், ஒரு அதிர்ச்சியும் இருக்கும். ஏன்னா அவர் வேறு விதமாக வரப்போகிற மெசியாவை பற்றி நினச்சிருப்பார், ஆனால் இவர் பண்ணுற விஷயம் வந்து வேறு விதமாக இருக்கும். அதனால் அந்திரேயா கிட்டே ஒரு விஷயத்தை கேட்க சொல்லுவார், வருகை தர வேண்டிய மெசியா நீங்கள் தானா அப்படிங்கிற விஷயத்தை கேளுன்னு சொல்லுவார். ஏரோது ராஜா யோவானை சிறைப்பிடிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய மனைவி தான் காரணம். ஏரோதுக்கு யோவான் மேலே எந்த ஒரு வெறுப்பும் எந்த ஒரு கோபமும் இருக்காது. யோவான் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை தான் இருக்கும். அதனால யோவானை சந்திக்கிறதுக்காக கூட்டு வர சொல்லுவார். கூட்டிகிட்டு வந்தக்கப்புறம் தான் என்ன செய்ய வேணும்னு கேட்பார். பாவ மன்னிப்பு பெறணுமா இல்லை ஞானஸ்தானம் பெறணுமாங்கிறதான் கேட்பார். அதுக்கு யோவான் இருந்துட்டு அதுக்கு நான் வழிகாட்டுறேன்னு சொல்லுவார். ஆனால் இந்த செயல் வந்து ஏரோதோடைய மனைவியான ஏரோதியாளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்க காவலாளிகளுக்கு ஒரு ஊதியம் கொடுத்து யோவானை தாக்க சொல்லுவா. அவங்க மிகவும் கடுமையாக தாக்கிடுவாங்க. ஆனால் யோவான் வந்து ஹெரோட் ஆன்டிபஸ், அதாவது ஏரோதோட மனநிலைமையை ரொம்ப புரிஞ்சிருப்பார். அவர் வந்து வாஞ்சையாக இருக்கார் அப்படிங்கிறத இவர் அறிஞ்சிருப்பார். அவர் மனம் திரும்பினா இது மிகப்பெரிய ஒரு ஊழியமாக இருக்கும், ஒரு யோவானுக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சார். அவர் மூலிமா அவர் நாட்டு மக்களும் மனம் திரும்புவாங்க அப்படிங்கிறதும் அவர் நினச்சிருந்தார். தான் நினச்சிருந்தபடி தான் மேசியாக இருப்பாருன்னு நினச்சாரு. ஆனால் இயேசு அவரை போல இல்லை. அதனால் அவர் மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பார். அதனால் தன்னுடைய கற்பனைகளையும் தன்னுடைய வரமுறைகளும் கைவிட சூழ்நிலையில் அவர் இல்லை. ஆனால் அந்திரேயா மீண்டும் வருகை தருவார். வருகை தந்து அவர் நிறைய பேருடைய நோய்கள்லாம் குணமாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னவுடனே யோவானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு வரும். அவர் தான் வரப்போகிற மேசியா, மேசியா வந்துட்டாருங்கிறத உணர்வார். அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து வெளியே போய் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாஞ்சையும் அவர் மனதில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் யோவான் தன்னை மட்டும் இந்த சிலையிலேருந்து காப்பாற்றிக்கணும்னு நினைக்கல, அங்கே இருக்கிற தன்னுடைய சீஷர்களையும் காப்பாற்றணும்னு நினச்சிருந்தாரு. ஆனால் அவர் நினச்சது எதுவுமே அங்கே நடக்கலை, நடந்தது வேறு ஒன்று. மெக்கரேஸ் கோட்டை வந்து ஒரு சிறைச்சாலை மட்டுமா இல்லை, அந்த ஏரோதோடைய கேளிக்கை கூத்து நடக்கிற ஒரு இடமாகவும் விளங்குச்சு. ஏரோது தன்னுடைய மந்திரிகளோட தன்னை மறந்த நிலையில் மதுபான போதையில் இருப்பார். அந்த சமயத்தை ஏரோதியால் நல்லா பயன்படுத்திக்குவா. தன்னுடைய மகளான சலோமியா அவர் முன்னாடி நடனமாட வச்சு அவளுடைய ஆசையை நிறைவேற்றிக்குங்கிற ஒரு முடிவுக்கு வருவா. பார்க்குறவங்க கண்களையும் மனதையும் பறிக்கும்படி ஒரு நடனம் ஆடுவாள். அது வந்து ஏரோதோடைய மனதையே அது பறிச்சிரும். அங்கே சுற்றி இருந்தவங்களாம் இது ஒரு சரியான முறையாக பார்க்க மாட்டாங்க, ஒரு இது முறையற்ற செயலாக தான் பார்ப்பாங்க. அப்போது ஏரோது தன்னை மறந்து அவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருவா, நீ என்ன வேணால் கேளு உனக்கு அதை தரேன் அப்படின்டுவா. அது ராஜ்யத்தில் பாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை தரேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருவான். அப்போது செலோமி ஆகப்பட்டவள் தன்னுடைய தாய் என்ன விரும்புகிறாலோ அதை கேட்பாள். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோவோட ஹீரோ யோவானுடைய தலையை தான் கேட்பாள். ஏரோதால் இந்த ஆசையை மறுக்க முடியல. ஏன்னா அவர் அவருடைய பிரஜைகளுக்கு முன்னாடி அவர் வெளிப்படையாக அவரோட இதை சொல்லிடுவார். அதனால் மறுக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் யோவானை கொல்ல கட்டளையிட்டுருவார். யோவான் காவலாளிகள் அவரை பிடிக்க வரதை பார்த்த உடனே தான் விடுதலையாக போகிறதாகவும் வெளியே போய் இயேசு கூட சேர்ந்து மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை செஞ்சு பரலோக ராஜ்யத்துக்கு மகிமை சேர்க்க போகிறதாகவும் நினைப்பார். அதற்கு மாறாக வேற ஒன்று நடந்துச்சு. யோவானுக்கு தான் சாகரங்கிற பயம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. தான் உயிரவே தேவனுக்காக அர்ப்பணித்தார்.
ஆனால் அவர் மனதில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்திருக்கும். என்னென்னா இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம் மட்டும்தான் அவர் மனதில் இருந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எனக்கு இவர் ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர்னு சொன்னேன். அவர் எதுக்காக அனுப்பப்பட்டார்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பாவத்திலேருந்து ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தும்படி தான் அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டார். அது எதுனாலனா ஜலத்தினால தான் அவர் கொடுப்பாரு. அந்த ஜலம் அவர் கையில் இருக்கும், அதை பார்த்தோன்னா அவருடைய நோக்கத்தை அவர் புரிஞ்சுக்குவார், அதனால அவருடைய மரணத்தை சந்தோஷமாக தழுவுவார். இயேசுவுக்கு யோவான் போனது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஒரு நல்ல நண்பனாகவும் இருந்தார், ஒரு நல்ல ஆசானாகவும் இருந்தார். ஜான் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்ம எந்த ஒரு இடத்த எடுத்தாலும் அவர்கிட்ட ஒரு உண்மை இருந்துச்சு. தீவிரமாக ஆண்டவருக்காக செயல்பட்டார். வருகை தரப்போகிற மெசியாவுக்கு வழியை ஏற்படுத்தணும்னு சொன்னார், அதே மாதிரி அவர் வழியை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் உலகத்தில் எந்த இடத்துல யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டாலும் அங்கே யோவான் இருக்கிறதாக தான் கருதப்படுது. யோவான் இயேசுவை ஒரு மெசியாவாக பார்க்கல, தன்னுடைய சீஷனாகவும் தன்னுடைய ஒரு நல்ல நண்பனாகவும் தான் பார்த்தார். இந்த யோவான் கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம எதுக்காக அனுப்பப்பட்டோம், எந்த செயலுக்காக அனுப்பப்பட்டோங்கிறத தெரிஞ்சுட்டு அதன்படி நம்ம வாழணும், அந்த பாதையில் செல்லணும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கரடமுடாக இருந்தாலும் சரி, சாவே வந்தாலும் சரி, அதை தைரியமாக நம்ம தழுவணும். அதுதான் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.